Good morning students. இன்னைக்கு நாம பார்க்க போற சப்ஜெக்ட் தமிழ் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து பார்த்தோம். உயிர் எழுத்து மெய் எழுத்து சேர்ந்து எப்படி உயிர் எழுத்து உருவாக்க பார்த்தோம். அந்த கிளாஸ் பார்த்துட்டீங்கன்னா இப்போ நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த கிளாஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும் எது உயிர் எழுத்து எது மெய் எழுத்து எது உயிர்மெய் எழுத்துன்னு. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேர்ட் சொல்றேன். இந்த அம்மா அப்படிங்கிற வார்த்தையில எது உயிர் எழுத்து எது மெய் எழுத்து எது உயிர்மை எழுத்து நமக்கு புரியுதா? இது எதுல வரும்? உயிர் எழுத்துல வரும். இம் இம்ங்கிறது எது? மெய் எழுத்து. இது உயிர்மை எழுத்து. இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்தா அந்த வார்த்தையில எது உயிர் எழுத்து எது மெய் எழுத்து எது உயிர்மை எழுத்து அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ உயிர் அப்படின்ற வார்த்தை இருக்கு, இதுல எது உயிர் எழுத்து? ஊ. இது வந்து உயிர் எழுத்து. இது மெய் எழுத்து எங்க இருக்கு? இங்க நமக்கு வந்து உயிர் எழுத்துக்கு அடுத்ததான் மெய் எழுத்து. ஆனா இங்க எங்க இருக்கு? மெய் எழுத்து கடைசியில இருக்கு. இது உயிர் எழுத்து, இது மெய் எழுத்து. இந்த ஈ என்ன எழுத்து? இது வந்து உயிர் மெய் எழுத்து. உங்களுக்கு இதை கிளாஸ் கிளாஸோட லிங்க் பண்ணும்போது எது உயிர் எழுத்து எது மெய் எழுத்து எது உயிர் மெய் எழுத்து அப்படின்றது புரிஞ்சுக்கும். அடுத்து போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா எழுத்து வாய்ப்பாடு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? நான் அந்த பாதியிலே நான் வந்து ஒரு 6 லெட்டர்ஸ் போது எழுத்து வாய்ப்பாடு வந்து எழுதியிருந்தேன். மீதி இருக்க 6 மீதி இருக்க அந்த லெட்டர்ஸ்லாம் ஒரு எழுத்து வாய்ப்பாடு எழுத சொல்லிருந்தேன். இப்போ நான் அந்த பேலன்ஸ் வந்து எழுதுறேன். யார் யாரெல்லாம் கரெக்டா அதை எழுதிருப்பீங்க அப்படின்றத செக் பண்ணிப்போம். ஓகேவா? இது என்ன எழுத போறோம்னா ஆவரிசை. இக்கு பிளஸ் ஆ கா. இங்கு பிளஸ் ஆ உமா. இச்சு பிளஸ் ஆ சா. இங்கு பிளஸ் ஆ உமா. இட்டு பிளஸ் ஆ சா. இன்னு பிளஸ் ஆ நா. உனக்கு இது மாதிரியே எழுதிருந்தனா? இதுக்கப்புறம் இருக்க மிச்ச லெட்டர்ஸ் வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இது மாதிரி எல்லாருக்கும் தெரியும். இதுக்கப்புறம் எழுதுறது எத்தனை பேர் கரெக்டா எழுதுறீங்க செக் பண்ணுங்க. பேலன்ஸ் லெட்டர்ஸ்க்கும் இப்ப நான் எழுதுறேன், யார் யாரெல்லாம் கரெக்டா எழுதுறீங்கன்னு நீங்க அதுல எவாலுவேட் பண்ணிக்கோங்க. இட்டு பிளஸ் ஆ தா. இன்னு பிளஸ் ஆ நா. இப்பு பிளஸ் ஆ பா. இன்னு பிளஸ் ஆ மா. இ பிளஸ் ஆ யா. இரு பிளஸ் ஆ ரா. இல்லு பிளஸ் ஆ லா. பிளஸ் ஆ பா. இம் பிளஸ் ஆ லா. இம் பிளஸ் ஆ லா. இரு பிளஸ் ஆ ரா. இம் பிளஸ் ஆ லா. ஏதாவது இது மாதிரி எழுதிருக்கீங்களா? உடனே சொல்லிக்கலாமா? இக்கு பிளஸ் ஆ கா. இங்கு பிளஸ் ஆ உமா. இச்சு பிளஸ் ஆ சா. இங்கு பிளஸ் ஆ உமா. இட்டு பிளஸ் ஆ டா. இங்கு பிளஸ் ஆ நா. இத்து பிளஸ் ஆ தா. இங்கு பிளஸ் ஆ நா. இப்பு பிளஸ் ஆ பா. இம்மு பிளஸ் ஆ மா. இ பிளஸ் ஆ யா. இரு பிளஸ் ஆ ரா. இல் பிளஸ் ஆ லா. இம் பிளஸ் ஆ வா. இல் பிளஸ் ஆ லா. இல் பிளஸ் ஆ லா. இர் பிளஸ் ஆ ரா. இன் பிளஸ் ஆ நா. இதே மாதிரி எழுதிருந்தீங்களா? இப்ப நான் எழுதி இருந்ததும் நீங்க எழுதி இருந்ததும் கரெக்டா மேட்ச் ஆகுதா? தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்ல.
மீதி லெட்டர்ஸ் குள்ள வேர்ட்ஸ் மீதி லெட்டர்ஸ் குள்ள உருவாகுற மீதி எழுத்துக்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி தான் எழுதி பார்க்கணும். இதுவும் அன்னைக்கே முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரியுங்கிறதுக்காக தான் எழுதி போட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இது பிளஸ் ஆ முடிச்சிட்டோம். அதாவது ஒவ்வொரு மெயிலத்தையும் ஆங்கிற எழுத்தோட சேர்த்து நம்ம 18 புது உயிர்மை எழுத்துக்களை உருவாக்கிருக்கோம். இப்ப என்ன பார்க்கறோம்னா இந்த உயிர்மை எழுத்துக்களோட ஆ கடத்த லெட்டர் வரும். ஆ குரல் இது கடத்த லெட்டர் என்னது ஆ அது ஒரு அந்த ஆ அப்படின்ற அந்த எழுத்தை சேர்த்து அந்த எழுத்து அந்த மெயிலத்துக்களோட சேர்த்து அடுத்து இன்னொரு 18 உயிர்மை எழுத்துக்களை உருவாக்க போறோம். அது என்ன பார்க்கலாமா? Plus
plus above. Is plus long. Is plus long. Is plus long. In plus not. Sonra in plus a ma e plus a ya is plus a ra il plus a la im plus a va im plus a ra il plus a la im plus a ra in plus a na. போன கிளாஸ்ல பார்த்தோம் ஆ வரிசையில ஆ வரிசையில மெய்யெழுத்துக்களோட சேர்த்து முதல்ல ஒரு 18 உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்கணும். இப்போ இந்த 18 மெய் எழுத்துக்களோட சேர்த்து ஆ அப்படின்ற நடுநிலையத்தை சேர்த்து இப்போ ஒரு 18 மெய் எழுத்துக்கள் உருவாயிருக்கு. மொத்தம் இந்த ரெண்டு எழுத்து அந்த 18 எழுத்துக்களோட சேர்க்கும் போது நமக்கு எத்தனை எழுத்து கிடைச்சிருக்கு? 36 எழுத்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு உயிர் எழுத்தையும் இந்த மெய் எழுத்துக்களோட சேர்க்கும் போதுதான் நமக்கு வந்து 216 உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைக்குது. அந்த 216 உயிர்மெய் எழுத்துக்கள் வச்சு என்ன பண்ணணும்? நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒரு வாக்கியங்களையும் நம்ம வந்து உருவாக்குறோம். ஓகே, இன்னைக்கு ஹோம் ஒர்க் என்னன்னா இந்த எழுத்து வாய்ப்பாடு இக்கு பிளஸ் ஆ கா அதையும் இக்கு பிளஸ் ஆ அக்கா இந்த ரெண்டு வரிசையும் எழுதி நீங்க எனக்கு அனுப்பி வைக்கணும். ஓகே, தேங்க்யூ.